வணக்கம். சற்று முன்பினை இன்றைய மதியம் முக்கிய செய்திகள். 17/3/2022 இன்றைய வியாழக்கிழமை மதியம் முக்கிய செய்திகள். 8 சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்ற கோரிக்கை, அமைச்சர் ஏவா வேலு. தமிழக பொதுப்பணியில் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு டெல்லியில் மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரை சந்தித்து தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்து பேசியுள்ளார். பொதுமக்களுக்கு குட் நியூஸ், விரைவில் 5 சுங்கச்சாவடிகள் அகற்றம். தற்போது முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. பரனூர் உட்பட நகராட்சி மாநகராட்சி பகுதியில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரியும் 8 வழி சாலைகளை நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்த மத்திய அரசிடம் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் காவல்துறை ஆய்வுக் கூட்டம். இதை உடனே செய்யுங்க, ஓபிஎஸ் வைத்த கோரிக்கை முதலமைச்சர் நிறைவேற்றுவாரா? அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையினர் பணி நேரத்தில் இனி இதை செய்யக்கூடாது. தற்போது காவல்துறை அனைவருக்கும் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. பணி நேரத்தில் காவல்துறையினர் செல்போன் பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஆணையர் சந்தீப் தெரிவித்துள்ளார். குட் நியூஸ், வீடு வசதி திட்டம் மார்ச் மாதம் 2024 வரை நீடிப்பு. மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய முழுதும் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தை மார்ச் மாதம் 2024 வருடம் வரை நீடித்து மத்திய அமைச்சகம் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணை வைத்து ரேஷன் பொருட்கள் பெறலாம். மத்திய அரசு தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று விளக்கப்பட்டுள்ளது. அதன்படி இனி இடம் மாறி செல்வோர் ஆதார் எண்ணை வைத்து ரேஷன் பொருட்களை பெறலாம் என மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஷியோ குஷி, இனி இதை வைத்தே ரேஷன் பொருட்களில் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கலாம் என மகிழ்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது.